நேர்கள் அனைவருக்கும் மற்றொரு மாலை நேர வணக்கங்கள். இன்றைய நாளிலும் உதவும் கரங்கள் நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி என்று சொல்ல முடியாது. ஏனென்று சொல்லி பார்த்தோமாக இருந்தால், ஒவ்வொரு குடும்பங்களை வந்து சந்திக்கின்ற வேளையில் வந்து ஒவ்வொரு மாதிரியான உணர்வுகளை வந்து என்னால் அனுபவிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்படி ஒவ்வொரு இடங்களில் வந்து ஒவ்வொரு பிரச்சனை, ஒவ்வொருத்தங்களுக்கு வந்து ஒவ்வொரு பிரச்சனை. இன்றைய நாளையும் வந்து நாங்கள் தையிட்டு தெற்கு என்கின்ற பகுதியில் வந்து நாங்கள் இருக்கிறோம். இந்த இடத்துல வந்து பார்த்தோமாக இருந்தால், இந்த அம்மாவுக்கு வந்து 68 வயசு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அவங்களுடைய கணவன் வந்து 90ஆம் ஆண்டு வந்து அவருடைய இறப்பு சம்பவம் வந்து இடம்பெற்றது. அதன் காரணமாக வந்து நீங்கள் பின்னாடி ஆரம்பத்திலே வந்து பார்த்துருப்பீங்க, இது இந்த அம்மாவுடைய மகன் தந்தையுடைய இழப்பின் மூலமாக வந்து ஒரு கொஞ்சம் ஒரு மனநோயாளியாக வந்து காணப்படுறார். என்ன ஆனால் தன்னால் முடிந்த வேலைகள் எல்லாவற்றையும் தானே செய்வார், தானே சாப்பிடுவார், தானே குளிப்பார். தன்னால் ஒரு மனுஷங்க வந்து தங்களை தாங்களே என்னெல்லாம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் வந்து அவர் செய்வார். இருந்தாலும் வந்து கொஞ்சம் அவருக்கு அந்த உடல்நிலை சரியில்லைன்னு தான் நாங்கள் சொல்ல முடியும். பார்க்கலாம், அம்மாவுக்கு வந்து 68 வயசு. இந்த வயசில் அம்மாவை தான் பிள்ளைங்க பார்க்க வேண்டிய காலம் என்னம்மா. ஆனால் அம்மா வந்து மகனை வந்து பார்த்து கொண்டிருக்காங்க. இந்த சிரிப்பில் வந்து எவ்வளவு கவலை இருக்குது அப்படின்றது வந்து உணரக்கூடியதாக இருக்கிறது. சரி, நாங்கள் அம்மாட்ட கேட்கலாம் என்ன மாதிரி இவங்களுடைய வாழ்க்கை வந்து கடந்து செல்லுதுன்னு சொல்லி. வணக்கம் அம்மா. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப சந்தான் மாடு நிற்கிது, கண்டு குட்டி வென்று நிற்கிது. மட்டும் கோழி வளர்க்குறேன் நான். கோழி 2 நிறுவனம் தந்தேன். ஒன்று சுவிஸ் ஒன்று மேக்குழு, ஒன்று மற்றது ஏஜி விவசாயில் தந்தேன். அதுகளாலும் வித்துக்கிட்டு. என்ன பேர் உங்களே? ராஜேந்திரா தேவி. ராஜேந்திரா தேவி, மிக்க ஒரு அழகான ஒரு தமிழ் பேர் உங்களுக்கு. என்ன சரி அம்மா, நீங்கள் சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு 68 வயசு. உங்களுடைய கணவன் வந்து எவ்வளோ காலம் இருந்து? 90ஆம் ஆண்டு சேர்ந்த. 90. சரி, அவருடைய இறப்பு என்னத்துக்காக இடம்பெற்று? கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் வாங்கிக்கிறவருந்து ட்ரிங்க்ஸ் வாங்கிக்கிற அதுகளால் தண்டான் போட்டேன். போட்டேன். இப்போ நான் எல்லாம் மகனோட வளர்ந்து வில்ல அங்கப்பேன். சரி, உங்களுக்கு எத்தனை பிள்ளையர்? ஒரு ஆள் தான், ஒரு ஆம்பளை பிள்ளை. சரி, இவருடைய பிறக்கைக வந்து இவர் எப்படி இருந்தார்? பிறக்கைக்கு பிரச்சனை இல்லை, பிறக்கைக்கு பிறகுதான். சரி, எத்தனை வயசில்? 90 வலி வந்தது. 90 இடம் பெயர்ந்த நாங்கள் 92 வந்தது. பிறகு அவ்வளவு 2 ஆஸ்பத்திரி யாழ்ப்பாணம் கிளினிக் முடிஞ்சு பெஞ்சு பெல்லிப்பாள். மாதம் ஊசி போடுவோம், மாதம் ஊசி போடாட்டால் கிளம்பிடும். பருவம் அமாவாசை வந்தால் தொடங்கி இது. என்ன செய்வார் அந்த டைம்? என்ன கோழிகளை காட்டி ஓடலாம், ஓடிப்பே வழியில் நின்றுட்டு வந்து சாப்பிடவானோ. இப்படியோ ஒன்றுக்கும் ஒவ்வொரு விதமான கதை சொல்லிக்கொண்டே சிலவள என்ன சமைக்கவே விடாரம்மா. சரியான இது என்ன செய்கிற அப்படியே வச்சுக்கொண்டு வளர்த்து கொண்டிருக்கிறேன். சரியம்மா, என்ன சாப்பிட்றீங்க, என்ன மாதிரி உதவி போகுது? என்னால் எப்படி உங்களை கேட்குறேன்னு தெரியலை. யார் உதவி செய்யணும் எங்களால் காசுன்னு கூட என்னால் கேட்க முடியலை. சரி, எப்படி சாப்பிட்றீங்க சொல்லுங்கள். தம்பி ஒன்று வழியில் நிற்கிறேன். அதாவது இவருக்கு மாதம் 10,000 போடுது. மற்றது ஒரு ஒரு வீட்டில் இவர் முந்தி வேலைக்கு நின்றவர் கொக்கு இல்லை. அதையுமே அதை சிறு உதவி செய்வேணும். மற்றபடி கோழி மாடு கண்டு குட்டியப்பா. எத்தனை மாடு இன்னைக்கு? ரெண்டு. ஒரு நாம்ப நின்று அது விற்று போட்டேன். இப்போ பசங்கண்டு பசந்த அணுகளை கட்டி எழுக்கிறான்டா. நேஜி சில சிவசரி சொல்கிறப்ப என்னண்டம்மா, அந்த 68 தள்ளாத வயதுல நீங்கள் ஏன் தள்ளாடி திரியறீங்களே? என்ன செய்கிறாம்மா? அடுத்த வியட்ட கையை எந்தனா ஒரு நாளைக்கு தருவேணும், அடுத்த நாளைக்கு அரியண்டா படுத்த வேணும். சரியா? அப்படியே வாழ்க்கையோ கொடுங்க. சரி, இப்போ கூட மகனுக்கு எத்தனை வயசு? 84 பிறந்தேன். 84 பிறந்தவர் இப்போ 38 வயசு. 38 வயசில் அம்மாவை பார்க்கணும் மகனுன்னு ஆனால் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. சரி, மற்றபடி வீட்டில் இருப்பார், நீங்கள் சொல்கிறது எல்லாம் கேட்பார்? ஓ, எல்லாம் கேட்பார். இருந்தது குள்ள குணம் வரும். பருவம் அமாவாசை வந்தேன். இப்போவும் இரவு வீட்டுக்கு படுத்திருப்பார். கேள்வி பம்பருவான் வயதான் சத்தம் கேட்டவனே வெளியில் வந்தேன்னு டாட்டா. அது போய் கிபீரர்கள் போய் முடிய மட்டும் கையாட்டி கொண்டே நிற்பேன். அப்படியே வாழ்க்கையோடணும். ஒரு மாதிரி போய் கொண்டிருக்கு. சரி, ஒவ்வொரு மாதமும் வந்து இவருக்கு ஊசின்னு வந்து சொல்கிறீங்க. ஊசின்னு சொல்லிக்க இவருக்கு ஏதாச்சும் செலவுகள் இருக்கா அந்த ஊசிக்கு? இல்லை இல்லை, ஆஸ்பத்திரி மூலமாக மற்ற ஆட்டோ ஆட்டோ குடிக்க போகணுமா? கொத்து வரணுன்ட்டு ஆட்டோ தான் நடக்க மாட்டேன். கொஞ்சம் தூரம் நடந்து போட்டு ஊசியை போட்டு 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 சாக்கல் ரியலுன்ட்டு அந்த இடத்துலேயே நின்று அடம் பிடிக்கும். சேர்ந்து திரும்பி வரும்.
அப்படியே கொண்டு இழக்கிறேன், என்ன செய்யறேன்? சரிம்மா, அந்த மகனுக்கு வேறு யாராச்சும் உதவி செய்யணுமா? உங்களோட ஜிஎஸ் ஏதாச்சும் உதவி செய்யணுமா? அவன் அந்த இதுகள் தருவேன், அரிசியல் சாமான்கள் வந்தால் தருவேன். ஜிஎஸ் மிளகா இல்லைங்கள் 250 காயத்து மாப்பிள்ள இல்லை. எல்லாமே செய்வாங்க உங்களுக்கு வந்தேன். அவருக்கு தெரியும், வட்ட நிலப்பாடு தெரியும். வீட்டு எல்லாம் வந்து பார்த்துருக்கணுமா? சரி, சமத்தியெல்லாம் தருவேன். சமத்தி தரேன். என்ன சொன்னவங்க சரி, இந்த வீடும் கூட சொந்த வீடா? ஓ, இப்போதான் கட்டினீங்களா? கட்டினது இது ஒரு அண்ணா பிரபாண்டு, அவர் தான் இந்த காணி தான் அவர் காணி அவர் தான் தந்து கட்டின. தம்பி தான் வெளியே, தம்பி தான் உதவி செய்தார். முதலே நான் உங்களுக்கு சொன்னான், இந்த அம்மாவும் இவர் தான் இருக்கிறேன். இவர் தான் அந்த அம்மாவுடைய மகன், 38 வயசுன்னு நான் உங்களுக்கு. சரி, என்ன பேர் உங்களுக்கு? தயாளன். சரி, தயாளன் வீட்டு இருந்து என்ன எல்லாம் செய்வீங்க நீங்கள்? வீடு கூட்டி எல்லாம் சுத்தம் செய்வீங்களா? சரி, சமைப்பீங்களா? சரி, என்ன சமைப்பீங்க? நல்லா நூடுல்ஸ் போடுவீங்களா? நூடுல்ஸ் போடுவீங்களா? நல்லா. சரி, உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு என்ன? சமோசா. சமோசா. சரி, இன்றைக்கு விடிய என்ன சாப்பிட்டீங்க? சரி, மத்தியானம் ஒன்றும் இல்லை. ஒன்றும் சாப்பிடல? அப்போ பசிக்கலையா உங்களுக்கு? அப்போ இரவுக்கு என்ன சாப்பிட போறீங்க? சோறு. சோறு. நீங்க தான் சமைக்க போறீங்களா? அம்மா சமைப்பாவா? அம்மா சமைப்பா. அம்மா சமைப்பா. சரி, என்ன பொழுதுபோக்கு உங்களுக்கு வீட்டில்? டிவி பாப்பீங்களா? சரி, டிவியில என்ன பாப்பீங்க? நாடகம். என்னென்ன நாடகம் பாப்பீங்க? சுந்தரி. சன் டிவியில சுந்தரி பாக்குறீங்க? வேற பாப்பு. இப்போ ரெண்டு பேரும் இருக்கிறீங்க, ஒரு பயமும் இல்லையா? இரவில் இல்லை. வேறு ஆள் கொஞ்சம் வந்தா ரெண்டு பேர் துணிச்சல் இருக்கு, இங்கேயும் போக வரக்குள்ள. சரி, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு உதவியாக இருப்பேன். நம்ம யாரும் இருக்கிறோமம்மா, சில பேர் சில விதம் ஒவ்வொரு மனுஷரில் ஒவ்வொரு விதமான கூலங்கள். அப்போ நாங்கள் அதுகள் ஏட கூடியலாது, அது சத்தம் இல்லைன்னா நாங்கள் விட்டுடவோம். சரியா? ஏனம்மா வீண் பிரச்சனைக்கு போவா? என்னதான் இருந்தாலும் நாளைக்கு ஒன்றுண்டா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க தான் வரணும். மேம், அதை வந்து நாங்கள் மனசில் வச்சு. இப்போ நாங்கள் வந்தோம்மா, இப்போ இந்த ஏரியாவுக்குள்ளே இருந்து கொண்டு வந்து அந்த சந்தி கங்காவில் இருக்கிறவைய வந்து நாங்கள் நேசிச்சவன்னு சொன்னால், நாளைக்கு திடீரெனு நைட்டு எங்களுக்கு ஒரு மயக்கம் வந்துச்சு, ஒரு தலை சுத்து வந்துட்டு அந்த சந்தியில் இருக்கிறவங்க வரமாட்டாங்க. ஏன்னா சின்ன பிரச்சனை. வேறு அந்த வீட்டுக்காரவர் ஒன்றா தண்ணி போட்டுட்டு வந்தேடியே ஏன்னா தூவி பேர் வாடி வழியில் அது சொல்லப்பிள்ளே இல்லப்ப. அவங்க அப்படி கூப்பிடுறதுக்கு என்ன காரணம்? சும்மா இருந்துட்டு தண்ணி போட்டுட்டு வந்து தண்ணுன்னு. அப்போ அது எனக்கும் கோபம் இருப்பம்மா, நீங்கள் இதில் வந்திருக்கிறீள், உங்களை நான் பாசத்தோடு கதைச்சால் பாசத்தோடு செய்வியாள், வெளியேண்டா என்ன செய்வியாள், நீங்களும் வெளியில் போய்க்க ரெண்டு சொல்லி போட்டு தான் போகும். அப்படித்தான் என்னுடைய நிலப்பாடு. அது சரிதான், இந்த காலத்தில் யாரையும் நம்ப முடியாது, எங்களே எங்களை தான் நாங்கள் நம்பி வாழும். கூட தம்பிக்கு சொன்னால் எத்தனையோ மூட பள்ளம் வழியில் அத்தனையும் தாண்டி காலத்தான் அப்பன் முன்னுக்கு வைக்கவான். உங்களோட போல்டு, நீங்கள் போல்டாக பேசுகிற விதத்தால் தான் நீங்கள் மகனை பார்க்குற ஒரு இது இருக்குங்களில். சரி, நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்க?
படிச்சேன். சரி, இப்போத படிப்புக்கும் அப்போத படிப்புக்கும் சரியான வித்தியாசம் என்ன? அண்ணா ஒரு அண்ணா அதுவர் வேறு அவ்வளவு கவனிக்கிறே இல்லை, வந்தவே சரியில்லை. அப்போ நாம் அவன் குடும்பத்துக்கு போனாலும்மா பிரச்சனை. ஏன் தெரியுமா, ஒரு நாளைக்கு தருவனும் பெருந்தா தண்ணவனும் அப்படி நாங்கள் தண்ணப்படாது. எங்களோட வாழ்க்கையை நாங்களையும் ஓட்ட வேணும். சரியா? சரி, உங்களோட 90 கணவன் இருந்தேன்னு சொல்கிறீங்க, உங்களோட காதல் திருமணமா இல்லைன்னு சொன்னால் பேசி கட்டி வச்சேன். காதல் திருமணம். காதல் திருமணம். ஆரம்ப காலத்தில் வாழ்க்கை எப்படி இருந்தது? பிரச்சனையே இல்லை. சரி, அவர்கிட்ட இறப்பு வந்து உங்களுக்கு பாதிப்பா இப்போ வரைக்கும் இல்லை? மனுஷங்களை அப்புறந்தா இருந்து தான் ஆகணும் என்ன? அதான் எல்லாருமே சொல்லிவிட, வாண்டாண்டு காலமானது பிறண்டாலும் மாண்டார் வருவார்னு சொல்லி நல்ல ஒரு விஷயம். இழப்புகள் வரும் தான், அதை தாண்டி நாங்கள் வாழ பழகி கொள்ளணும். வார எல்லாருமே வந்து நாங்கள் தொடர்ச்சியாக அந்த மண்ணில் வாழ போகிறது இல்லை என்ன? அதை மனசில் வச்சு மாட்டோம். இருந்துட்டு இப்போ பொதுவில் போய்க்கா வந்துட்டா சரிதானே, ஆண்டவன் வீண்டா விட்டு விட்டா சரி. சரி, இன்னைக்கு என்ன சமைச்சு நீங்க? காய்ச்சல் ஒன்றும் சமைக்கவே இல்லை. உங்களுக்கு காய்ச்சலா? மருந்தெடுத்துட்டீங்க? இல்லை, எனக்கு இப்போ வைரஸ் காய்ச்சல் வந்தான். வைரஸ் காய்ச்சல் வந்து இதில் பழையில அட்மிட் பண்ணிட்டு. எவ்வளோ காலம்? இப்போ ஒரு 2 அப்போ அதுக்கு உதவியால் செய்கிறதுக்கு இது இது இல்லை. அப்போ வந்து தெல்லிப்பள்ளி ஆஸ்பத்திரியில் எனக்கு அது ரத்தம் வைத்தோன்னு பண்ணுறேன். அதுகளுக்கு செய்கிறக்கம்மா எனக்கு காசுகள் உதவியால் இல்லை. அதோடய காய்ச்சல் கொண்டு காட்டியல் இருக்கணும். காட்டி எஞ்சமோ வழிக்கிட்டு போனால் பெஞ்ச மாடு கொஞ்சம் நேரம் வேண்டாலும்மா. சரி, அப்போ வீட்டில் இருக்கிறீங்கம்மா, திடீரெண்டு ஏதாச்சும் இல்லாமல் வந்துட்டே என்ன செய்ய? என்ன வந்துட்டாலும்மா போகத்தானே. விதி சரி, விதி வருந்தான், ஆனால் அந்த விதியை நாங்கள் தேடி போகக்கூடாதே. ஓ, விதியே மதிய அளவு இல்லலாம். ஆ, நீங்களே சொல்கிறீங்க. அவள் நீங்களே எப்படி இருந்தா? ஓ, மதிய அளவு இல்லலாம். சரி, இப்போ இருக்கா உங்களுக்கு காய்ச்சல்? பார்க்கவா, நான் லைட்டாக உங்களுக்கு சுடுவது வைரஸ் காய்ச்சல் எனக்கு வராதுதான். நீ நான் உங்களை தொட்டுப்பாரு மனம் இல்லை இருந்தால் வரோம். சரி, அப்போ எனக்கு வருமா வராதா நீங்களே சொல்லுங்க. ஏன் வராதுன்றீங்க? செந்தளிப்பான முகத்துக்கு வைரஸ் காய்ச்சல் வராது. மக்களே பார்த்துக்கொள்ளுங்க, செந்தளிச்ச முகங்களுக்கு வைரஸ் காய்ச்சல் வராதுட்டு அம்மா சொல்கிறாங்க. அப்படியா? சரி, இருந்தாலும் பரவாயில்ல, வந்தால் வரட்டும். நீங்கள் எனக்கு அம்மா மாதிரி தானே, நான் அம்மா கொண்டுனா நான் பார்க்க மாட்டேண்ணா. சரி, உள்ளுக்கு என்ன மாதிரி உங்களோட வீடு எல்லாம் இருக்கு? 2.5 இது. நிலங்கள் எல்லாம் அழுத்து இருக்கா? நிலம் எல்லாம் அழுத்தாச்சு. இதுதான் எழுப்பம் மட்டும் பார்த்தா உண்டக்கும் வசதி இல்லை. இது மேல் இது போட்டதுக்கு 60,000 முடிஞ்சது. மேல் ஆறுங்கா இதுக்கெல்லாம் உங்களுக்கு உதவி செய்யணுமாம்மா? ஓ, முந்தி ஒரு வீட்டை விலக்கா அதை செய்கிறேன். அவை எனக்கா போட்டால் சாப்பாட்டுக்கு வேண்டாம், அதில் மிச்சம் பிடிச்சி தான் அந்த வேலை செய்கிறேன். இந்த எல்லாத்தையும் வயிற்றுக்கு போட்டாலும் நாளைக்கு எங்களை கண்டவரும் இல்லை, ரொம்ப வேணுமே இல்லை இல்லை. உங்களோட தைரியத்துக்கு தான் நீங்கள் இப்படி இருக்கீங்க, நல்லா கதைக்கிறீங்க. சரி, இங்கே வந்து நீங்கள் முதல் எவ்வளோ காலம்? சொந்த மண் இதுதான். சொந்த மண் இதுதான். இதால் போய் அங்கே போனாங்க, அங்கே ஆனக்கோட்டை. ஆனக்கோட்டையால் பேருந்து இங்கே பொஸ்கோ பள்ளிக்கூடத்துக்கு போனான். இடம் பேருந்து அதுகளுக்கு போய் தான் இவ ஆனால் கூடுதலாக எனக்கு இயக்கம். அவன் கொஞ்சம் சப்போம் அதிக போவான் உள்ளதை சொல்லும். அவன் தான் எனக்கு கூடுதல் சப்போர்ட் சப்போர்ட்டோடு இருந்து தான் என்ற வாழ்க்கையை ஓடுனது. 90 இங்கே தான் இருக்கிறீங்க என்ன? சரி, இப்போ கணவன் வழியில் இருந்து உங்களுக்கு உதவியல் வருதா? ஒரு நேரம் தருவணும்மா, அடுத்த நேரம் சொல்லுவணும். என்ன தெரியுமே, உங்களுக்கு நாங்கள் நடுகத்தர எங்கள்கிட்ட கிடக்கோ என்று சொல்லி சொல்லுவணும். எங்கள்கிட்ட கிடக்கோ என்று சொல்லுவணும். என்று சொல்லுவோம், தராதரம் அறிஞ்சு தானே பிச்சை போட வேணும் பண்ணுவேன். என் தெரியுமா, தராதரம் அறிஞ்சு தானும் எங்களுக்கு போட வேணும். உண்டோ உண்டை சொல்லாம் இப்போ ஒரு திரட்டும் போகிறேன், ஒரு திரட்டும் போகிறேன். எங்களுக்கு உண்ட ஒரு இது வரும், ஆண்டவன் விடுவன். ஒரு பக்கம் கதவு மூடலம்மா, அடுத்த பக்கம் ஆண்டவன் திறக்க பண்ணுவேறேன். சரி, நல்லா பேசுகிறீங்க. இருந்தால் 3 சாப்பிட்றீங்களாம்மா? சரி, இப்போ நாங்கள் என்னதை தாண்டி இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் வந்து உங்களுக்கு உதவி செய்யணும்னு முன் வந்தால் உங்களுக்கு என்ன மாதிரி உதவி தேவைப்படும்? எனக்கா எனக்கு ஆடு வளர்க்கலாம், ஆடு கோழி என்னுடைய தான் என்னுடைய லட்சியம். மாடு நிற்குது, கூடு இல்லை, கூடு 2 தந்தவை உண்டு, ஜீவசாலை உண்டு, சிவசாலை. அப்போ கூடுகள் எல்லாம் பழுதாக போச்சு, பழுதாக போச்சு. ஆனால் 2017 தந்தவை, 2017 தந்து இந்த வரையும் அது ரெண்டு முட்டை 600 விற்பனைப்பேன். 600 வந்து கொண்டு வேணும். அப்படியே வாழ்க்கையை ஓடிக்கொண்டு இருக்குது. வேறு என்ன உங்களோட வாழ்வாதாரம்?
ஆகா அந்த மாடும் கோழியும் என்ன ரெண்டும் தான் உங்களோட வாழ்வாதாரம். அதை விட யாராச்சும் உங்களுக்கு உதவி சாவற்ற வழியிலையோ உங்களோட வழியிலையோ செய்தா தான், மற்றபடி எதுவும் இல்லை. நீங்கள் தான் இணைந்து கொண்டிருக்கின்றோம் தொடர்ச்சியாக உதவும் கரங்கள் நிகழ்ச்சியூடாக. தையிட்டி தெற்கு பகுதியில் வந்து இன்றைய நாளில் வந்து நாங்கள் இருக்கிறோம். பார்த்துருப்பீங்க பாருங்க, எல்லா இடத்துலையுமே போனால் வந்து ஒவ்வொரு ஆக்கள் வந்து ஒவ்வொரு விதமாக கதைப்பினம். இன்றைய நாளில் வந்து இந்த இடத்துல வந்து இந்த அம்மாவோட கதை கேட்க வந்து நான் சந்தோஷமாக கதைச்சிருந்தேன். ஏன்னு சொன்னால் வீட்டில் கஷ்டம் இருந்தாலும் நான் சொல்லி ஏதாச்சும் வரப்போதா அந்த கஷ்டத்தை வந்து இருந்தாலும் இல்லாத மாதிரி காட்டிக்கொண்டு மிக சிறப்பாக வந்து கதைச்சிருந்தாங்க. நானும் அவங்களோட வந்து கொஞ்ச நேரம் சந்தோஷமாக கதைச்சிருந்தேன். எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்துச்சு. எவ்வளோதான் மகிழ்ச்சியாக இருந்தாலும் அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது, மக்களே நீங்கள் எங்களுக்கு செய்யக்கூடிய உதவிகளை செய்யுங்க. 38 வயசில் வந்து ஒரு மகனோடு வந்து இருக்கிறாங்க. மகனுக்கு 38 வயசு, அம்மாவுக்கு வந்து 68 வயசு ஆகுது. அம்மாவை தான் மகன் வச்சு பார்க்கணும், மகனை அம்மா வச்சு பார்க்கக்கூடிய ஒரு கால சூழ்நிலையில் வந்து அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க. அது அவங்களுடைய சூழ்நிலைன்னு சொல்ல முடியாது, அது தானாகவே வந்து அமைய பெற்றது. சரி, இருந்தாலும் அவர்களுடைய இனிவரப்போகிற வாழ்க்கையும் வந்து ஒரு சிறப்பாக எந்த ஒரு நோய் நொடிகளும் இல்லாமல் இருவரும் வாழணும் என்று சொல்லித்தான் நானும் இந்த நிகழ்ச்சி மூலமாக வந்து கடவுளை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இவங்களுக்கு வந்து சுய தொழில் செய்வதற்கு வந்து கோழியாக இருக்கலாம், மாடாக இருக்கலாம், அதற்கான உதவிகளை வந்து நீங்கள் வழங்க வேண்டும் என்றதையும் இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டு இன்றைய நாளிலும் உதவுங்கரங்க நிகழ்ச்சியூடாக ஒரு குடும்பத்தை வந்து ஒரு வாழ்வாதாரத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை வந்து நான் காட்டியிருந்தேன். அவங்களுக்கு வந்து எங்களுடைய புலம்பெயர் மக்கள் எல்லாருமே வந்து உதவிகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு உதவுங்கரங்க நிகழ்ச்சியூடாக அடுத்த வாரம் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நான் ஈஸ்வரன் சுரேகா. நன்றி நேர்களே.